वीट्टुक्कु वीडु लूटी नालुम एट्टिक्कु पोटी वीट्टुक्कु वीडु लूटी पदसरिगा एंगा ड्यूटी ड्यूटी एन्नालुम एट्टिक्कु पोटी पदसरिगा एंगा ड्यूटी ड्यूटी वीट्टुक्कु वीडु लूटी एन्नालुम एट्टिक्कु पोटी वीट्टुक्कु वीडु लूटी एन्नालुम एट्टिक्कु पोटी मंदर्गले नालु मासकड़सी पाटे तेंदी आंगो मंदर्गले नालु मासकड़सी पाटे तेंदी वीट्टुक्कु वीडु लूटी एन्नालुम एट्टिक्कु पोटी वेटी पार्टी नांगा हम्टी डम्टी बल्ललागा इरुंदुम एंगा पॉकेट एम्प्टी नर्गलेयानालुम मास कड़सी पॉकेट एम्प्टी नांगा नर्गलेयानालुम मास कड़सी पॉकेट एम्प्टी वीट्टुक्कु वीडु लूटी एन्नालुम वीट्टुक्कु पोटी वीट्टुक्कु वीडु लूटी नालू बेटिकी पोटे முதியவர்களுக்கு குறைந்த உணவே நீண்ட ஆயுளுக்கு காரணம் மருத்துவர்கள் அறிக்கை. சர்தாம்பு இவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நாட்டில் விளையிற விளைச்சலாம் வேஸ்ட் ஆகிடாது. ஏயா இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாதா? என்ன சீதா, அம்மா சீதா, யோ படியா மேலே. என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே, யாரு? யாரும் இல்லைம்மா, நான் தான். என்ன வேணும் மாமா சொல்லுங்க. மணி 9:00 ஆயிடுச்சு இல்லம்மா, பசிக்குதுன்னு டிஃபன் கொடுக்கவே இல்லையம்மா. ஐயோ இட்லி அப்போ ரெடி ஆயிடுச்சு, இதோ கொண்டு வந்துட்டேன். இருமா நீ சொல்றது பிரேக்ஃபாஸ்ட், நான் கேட்கறது டிஃபன். என்ன புரியலையா? அந்த முறுக்கு இருக்கு இல்லம்மா, அதை தட்டில் அப்படியே அடுக்கி எடுத்துக்கிட்டு ஓடியா ஓடுங்க ஓடுங்க. புரியுதா? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? வேற நியூஸ் ஏதா படியா. அந்த முறுக்கு டப்பா இருக்குல்லம்மா, அது பக்கத்து டப்பாவில் மிக்சர் இருக்கும். அந்த மிக்சரை கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரியா? இதோ கொண்டு வரேன் மாமா. முறுக்கு திணி நிறைய சாப்பிடுவர்களுக்கு உடல்நலத்தில் கேடு. அட போயா, சாப்பிடாம இருந்தா சத்தே இல்லைங்கிறாங்க, சாப்பிட்டா கெடுதலுங்கிறாங்க, இதுல எதையா நம்புறது? இந்தாங்க மாமா. सीता, अम्मा सीता, सीता इधर वरे मामा। என்னம்மா டிஃபன் அவ்வளவுதானா? இப்போதானே மாமா மிக்ஸர் வச்சிட்டு போனே. நீ வச்சிட்டு போய் 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம நேரா இருக்குமா இது? சரி, இப்போ என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுமா? சரி மாமா, கொண்டு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் டிஃபன் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டே இருக்கேம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? ரெண்டு இட்லி. ரெண்டு இட்லியா? போதுமாமா? அதான் அப்படி ஒல்லியாவே இருக்கிற. நிறைய சாப்பிட்டாதான் நல்லா இருக்கலாம். மாமா இந்தாங்க தண்ணி. வீட்டில் நான் ஒத்தி இருக்கேன், என்ன சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மாச சம்பளத்துக்கு ஒத்தி வேலைக்கு இருக்கா, அவளுக்கு இவ்வளோ விசாரிப்பு. சீதா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா சீதா, அம்மா சீதா அம்மா அத்தான் எப்படிதான் இவரை சமாளிச்சாங்களோ. சொல்லுங்க மாமா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. எனக்கு தெரியுமா, நான் சொல்றது ஒரு வேலையா நினைச்சுக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க. கொஞ்சம் காஃபி கொடுமா. மாமா டிகாக்ஷன் போட 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காஃபி கொண்டு வரேன். கொஞ்சம் மாமா நீ காஃபி குடிக்கிறியா? அப்ப 2 காஃபியா போட்டு வந்துருமா. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா 1 கப் காஃபி போட்டு கொண்டு வரேன். இப்படி போறவ வரவளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டா என்னால முடியாது. காஃபி எல்லாம் வடிக்க கூடாதுமா, பால் டிகாஷன் சர்க்கரை எல்லாம் கலந்து ஆத்தி கொடுக்கணும். எல்லாம் சரிதான், அத்தனையும் செய்ய வேண்டியது நான் தான். இந்தாங்க மாமா. ரொம்ப சூடா இருக்குமா? இன்னொரு டம்ளர் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஆத்தி குடிக்கலாம். இதை கொண்டு வரேன் மாமா. இந்தாங்க மாமா டம்ளர். நீயே ஆத்தி கொடுத்துருமா. காப்பி ஆத்துற பாங்கே தனிதான். இதை நான் எடுத்துக்கிறேன், இது உன் கையால் எடுத்துக்கிட்டு போய் பாமாட்ட கொடுத்துருமா. மாட்டேன் மாமா, மாட்டேன் மாட்டேன். அவளுக்கு காஃபி கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மாட்டேன் மாமா. சரி, அப்ப நானே கொண்டு போய் கொடுத்தேன். சரி சரி, நானே கொண்டு போய் கொடுத்து தொலைக்கிறேன். அச்சோ, தொட சம்பளம் வாங்குறல்ல, இந்த வேலையாவது ஒழுங்கா செய். காலம் ஒரு நாள் மாறாமையா போயிடும். என்ன காலம் ஒரு நாள் மாறாமையா போயிடும் புராணம் படிக்கிற? எங்களுக்கு போட்டியா ஒரு கால் டாக்ஸி ஆஃபீஸ் ஒன்று திறக்க போறியா? பாத்தீங்களா மாமா, நமக்கு போட்டியா ஒரு பிசினஸ் தொடங்க போறலாம். விளங்கிடும். மாயா உன்னை 3D படத்தை கூட்டிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன் இப்படி சொல்றீங்க? தியேட்டர் விட்டு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ன பண்ண? நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? மாயா, படம் பார்த்துட்டு ஸ்கூட்டர்ல என் கூட வரும்போது போறவங்களுக்கெல்லாம் டாட்டா காட்டுறது ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்குன்னு சிக்னல்ல ஒரு மோட்டார் சைக்கிள்காரனோட சட்டையை பிடிச்சி கிட்ட இழுத்து க்ளோஸ் எஃபெக்ட்ல இப்படி கை காமிச்ச பாரு. நல்லா இல்லை, நல்லா இருக்குங்க, நல்லா இல்லை, நல்லா இருக்குங்க. இந்த எஃபெக்ட் கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. மூஞ்சிக்கு நேராக ரொம்ப இப்படி போகுது, மூஞ்சிக்கு நேராக நெருப்பு இப்படி போகுது, மூஞ்சிக்கு நேராக வந்து பேசுகிறானா. எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏங்க ரியல் லைஃப்பில் இப்படிலாம் இருக்க மாட்டேங்குது? மாயா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காதுங்க? சரி, இந்த டோர் வந்து சாதாரணமாக தான் தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் இப்படி வாங்கல, ரைட்ல. இது நான் 3D எஃபெக்டில் சாத்துறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா எஃபெக்ட் எப்படி 3D சூப்பராக தெரியல? கொஞ்சம் கூட நல்லா இல்லை மாயா. ஏங்க அப்படி சொல்றீங்க? பட்டுடுச்சு மாயா. ஐயோ அடிபட்டுச்சா? ஐயோ சாரிங்க, ஐயோ எனக்கு தெரியலீங்க. அடிபட்டுச்சுங்களா? ஐயோ சாரிங்க சாரிங்க. ஏங்க பரவாயில்ல மாயா. பரவாயில்லையா? விடுங்க. ஏங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க, இந்த 3D படங்கள்லாம் எப்படிங்க எடுப்பாங்க? நமக்கெல்லாம் எத்தனை வாய் இருக்கு? ஒன்று தான். எவ்வளோ மூக்கு இருக்கு? ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ ரெண்டு. ஏன்னா அது அடிபட்டுச்சுங்களா? அதனால உண்மையிலே இந்த 3D எஃபெக்ட் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லா இல்லைங்க. சரிங்க, இந்த மூக்குக்கும் 3Dக்கும் என்ன சம்மந்தம்? நமக்கெல்லாம் எப்படி ஒரு வாய் ஒரு மூக்கு இருக்கிற மாதிரி ஏன் ஒரு கண் இல்லாமல் ரெண்டு கண் இருக்கு? ஏன் ரெண்டு கண் இருக்கு? ஒரு பொருளை நாம் இந்த ரெண்டு கண்ணால் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு அது 3D எஃபெக்டில் தெரியும். அப்பதான் ஒரு பொருளை நாம முழுசா பார்க்கிறோம். ஏன் ஒத்த கண்ணாலே நல்லா முழுசா தெரியுறீங்களே? உனக்கு நான் புரியும்படியாவே சொல்றேன், உன்னோட ஒரு கண்ணை மூடு. இது என்ன? ஒண்ணு மாயா, இதனோட விரல். சரி, நீ என்ன பண்ற? உன்னோட விரலாலே இப்படியே வந்து இதை தொடு. கையை நகர்த்தாம அங்கே வைங்க. அங்கேதான் இருக்குது. உங்க விரலுக்குள்ள போச்சு, பாத்தீங்க போயிடுச்சா? அந்த கண்ணை தர மறுபடியும் அதே மாதிரி தொடு. அதான் தொட்டுதல்ல, அதுதான் 3D எஃபெக்ட். புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியுமா? கொஞ்சம் உனக்கு நான் புரியும்படியாவே சொல்றேன். ஓகே. நமக்கு எத்தனை காது இருக்கு? ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? விரல் எத்தனை இருக்கு? மூக்கு எத்தனை இருக்கு? நல்லா தானே இருந்தீங்க. நமக்கு ரெண்டு காது இருக்குல்ல? எதுக்கு எதுக்கு எதுக்கு? கேட்கறதுக்கு. சும்மா கேட்கறதுக்கு இல்லை, ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு. இது என்ன? சுத்தம். இது வாக்மேன் மாயா. இப்படி இதில் நான் ஒரு பாட்டு போடுறேன், அதை நீ கேளு. மாயா, இதுல பாடுறவர் இப்ப எந்த பக்கம் இருக்காருன்னு சொல்லு பாப்போம். மாயா 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 கூப்பிட்டீங்களா? இது சத்தமா கூப்பிட்டுருக்கலாமே. சத்தமா இதை விட இது நான் திருப்பி போடுறேன். கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாட்டு பாடுறவர் எங்க இருக்காருன்னு கெஸ் பண்ணி சொல்லு பாப்போம். சொல்றேன். இங்க இருக்காரு. இப்போ ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் எந்த பக்கம் இருக்காருன்னு சொல்ல. இங்க 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 இருக்காரு. இங்க இருக்காரு. போதும் 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 போதும். இதுக்கு பேர் தான் ஸ்டீரியோ எஃபெக்ட். இதே மாதிரி தான் 3D எஃபெக்டும். ஓஹோ, புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியலீங்க. ஸ்டிக்கர் போட்டு சீரியல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் போய் பார்க்குறேன். ஏமாயா, அந்த புடவையை மாத்திட்டு தான் வந்து சீரியல் பார்க்கறது. சும்மா இருங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி ஓடி கஷ்டப்படுறேன் அவருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே. அவர் ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? எனக்கு மட்டும் என்ன அவருக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கூடாதுன்னு என்ன ஆசையா? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. மாயா, என்னது இது 3D கண்ணாடி? திருடின்னு வந்துட்டியா? திருடி திருடினாங்க, அதான் திருடிட்டு வந்துட்டேன். நீமா திருடிட்டு வந்த? நீமாண்ணா நீங்களும் திருடிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். ஏங்க தியேட்டரில் இந்த கண்ணாடி போட்டுட்டு படம் பார்க்கும்போது 3D எஃபெக்ட் எப்படி தெரியுது? ஏங்க நம்ம டிவியில் மட்டும் வர மாட்டேங்குது? உங்கள் மனசு மாதிரியே கமர்ஷியல் பிரேக் போட்டா. அதான் இப்போ அது காஃபி போட்டு கூட. வெறுமை சூழல் தனிமை காட்டிலும் நல்லது. ஆசைப்பட்டியா நீ இந்த டிவில வந்து 3D எஃபெக்ட் வர வைக்க முடியுமான்னு பார்த்தேன். அதுக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா? போச்சு. அப்பா வந்துச்சு. அப்படியே விட்டுடுங்க, டிவியை தொடாதீங்க. சரி, காஃபி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சுந்தர், காஃபி சாப்பிட்டீங்களா? மறக்காதீங்க. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, குடிக்காதடா. என்னது? நீங்க சாப்பிடுங்க, காப்பி ஆறட போகுது. அடே வேணாண்டா, அந்த காப்பியில விஷம் கலந்துருக்குடா. வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஐயோ, அப்புறம் என்ன சொல்றது? உன் விதி அவ்வளவுதான். அடாடாடாடாடா, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இவர் ஏன் தான் இப்படி தூங்குறாருன்னு தெரியல. என்னங்க எந்திரிங்க. யாருப்பா அது? ஆஃபீஸ் டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா வா போ. ஆஃபீஸ் டைமா? அப்போ தினம் ஆஃபீஸில் இப்படி தான் தூங்குறீங்களா? என்னங்க ஏந்திரிங்க, நான் தான் சீதா வந்திருக்கேன். ஷோ, சீதா நீயா? நான் யாரோல நினச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கங்கிற ஞாபகமாவது இருக்கா இல்லையா? என்ன சீதா அது, ஏன் இப்படி காலங்காத்தால கத்துற? கொஞ்சம் முதுவா பேசு. ஐயோ, இது காலங்காத்தால இல்லைங்க, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. மணி 9:15 ஆச்சு, எழுந்திருங்க. 9:15 ஆயிடுச்சா? ஐயோ, லஞ்சுக்கு இன்னும் 4 மணி நேரம் தானே இருக்கு. சீதா, நான் ஒரு சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிறேன்னு. ஏங்க, வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாம இப்படி ஒரு தூக்கம் தேவையா? என்ன சீதா, இப்ப வீட்டுல யாருக்கு என்ன நடந்து போச்சு? எனக்கு தாங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கா? ஏன், என்னாச்சு? இந்த பாமா இருக்காளே, அவளா இந்த வீட்டு எஜமானி? என்ன நீ, நீ தான் இந்த வீட்டு எஜமானி. இத என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. வர வர இந்த பாமாவோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவளை இப்படியே விட்டோம்னா அவ நம்மள வாசல்ல நிறுத்திட்டு இந்த கம்பெனியை எடுத்துக்குவா. ஐயோ, வாசல் எடுத்து வச்சிருவாளா? ஆமாங்க, ரொம்ப கொசு கடிக்குமே, நான் எப்படி தூங்குறது? உருப்பட்டா மாதிரிதான். இங்க பாருங்க, நான் சொல்றத குறுக்க குறுக்க பேசாம கவனமா கேளுங்க. ஏங்க, இந்த பாமா யாரு? ஆஃப்டர் ஆல் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப். அவளுக்கு நாம ஏன் பயப்படணும்? அவள் முன்னாடி நம்ம ஏன் கை கட்டி நிற்கணும்? ஏங்க, அவள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தானே பிரச்சனை. அவளை இந்த கம்பெனிலேருந்து தூக்கிட்டா என்ன சொல்றீங்க? அட பாவி மனுஷா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா ஒரு பிளான் பண்றேன், நீங்க வாட்டு இப்படி தூங்குறீங்களே. எந்திரிங்க. ஐயோ சீதா, அது ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நேரம் பேசாமல் இருந்தேன்னா அப்படியே தூங்கி போயிடுவேன். அதான் குறுக்க பேசினா குழப்பிடுவீங்களே. அப்போ நான் ஒன்று செய்யட்டுமா? நீ எது சொன்னாலும் நான் பேசாமல் ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேனே. வெறும் ஆமாம் மட்டும் சொல்லுங்க. அது கூட என்னத்துக்கு? பேசாமல் தலையை தலையை ஆட்டிட்டு போயிடுறேனே. தலையை தலை ஆட்டிகிட்டு இருந்தா நான் தூங்க மாட்டேன்ல. வெரி குட் வெரி குட். எங்கே விட்டேன்? பாமாவை இங்கேருந்து துரத்திட்டா நமக்கு விடிவு காலம், புரியுதா? என்ன வாயை திறந்து கேட்டு தொலைங்க. பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ சீதா. ஒரு சின்ன சந்தேகம், பாமாவை இங்கேருந்து துரத்திட்டா அப்போ நம்ம கம்பெனி யார் பார்த்துக்குவாங்க? இப்படி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை, ஏன் இந்த கம்பெனி உங்களால் நடத்த முடியாதா? நானா? அப்போ என் ஆஃபீஸு? அங்கேயும் போய் தூங்க தானே போகிறீங்க. பேசாமல் இங்கேயே தூங்குங்க, உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டுங்க. சீதா, அது ரொம்ப கஷ்டம் சீதா. நான் இங்கேருந்து நினச்சிக்க, நீ என்ன தூங்க விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸுன்னு ஒன்று இருந்தால் அடிக்கடி லீவ் போட்டு வீட்டுக்கு வரலாம். ஆனால் வீடே ஆஃபீஸ் ஆகிட்டா லீவ் போட்டு எங்கே போகிறது? இந்த கேள்விக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. உங்களை பேச விட்டா இப்படி தான் ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த பாமாவை முதல்ல வெளியே துரத்திட்டு இந்த கம்பெனி பொறுப்பை பேருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன சரி? ஆ சரி அப்படின்னு சாஞ்சு படுத்தா என்ன அர்த்தம்? எந்திரிங்க, உங்கள் அப்பா கிட்ட போய் அப்பா இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு நான் பார்த்துக்கிறேன்னு இப்போதைக்கு சொல்லி வைங்க, அப்புறம் எல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஆ சரி போலாம். அப்பா அப்பா என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன், இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? இல்லைப்பா, எனக்கு எங்கள் ஆஃபீஸ் வேலை ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அப்போது அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் வந்து சமையல் வேலையை பாரு. சமையலுக்கு தான் சீதா இருக்கால, அவளுக்கு ஹெல்ப்பாகிறேன். ஆ ஹெல்ப்பாக தான் இருக்க போகிறேன், ஆனால் அவளுக்கு இல்லை, உங்களுக்கு. எனக்கா? ஏண்டா இந்த வேலைக்கு என் கையே போறமடா, நீ எதுக்குடா? ஓ இது இல்லப்பா, இந்த பக்கடா போலி இதெல்லாம் வாங்கிட்டு வர போறேன்னு சொல்றியா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த காத்து கருப்பு கண்ணாரெல்லாம் இருக்காங்கல்ல, நான் அதை சொல்லலப்பா. வேற என்ன சொல்ல வர்ற? அப்பா உங்க கால் டாக்ஸி பிசினஸ் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல வரேன். ஆமாப்பா, சமயத்துல வீடு எது ஆபீஸ் எதுன்னு வித்தியாசமே தெரியாது. 10 டாக்ஸி நம்பர் உன்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியுமாடா? அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா. அதுதான் இவன் பார்த்துக்கிறேங்க, நான் அவருக்கு கூட மாட நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். அப்போ பூவா அதுக்கு தான் நான் கூட மாட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேனப்பா. அப்படியா? சரி, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வேலையும் எப்படி சமாளிப்பீங்கிறதா எனக்கு சந்தேகமாக இருக்கு. அப்பா உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம், நீங்க ஒரு வாரம் ஜஸ்ட் இந்த கம்பெனி எங்க கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, அப்புறம் நீங்க எங்களை விட மாட்டீங்க. ஆமா மாமா, ஒரே ஒரு வாரம் இந்த கம்பெனி எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்களேன். இப்ப வர வருமானம் மாதிரி நாங்க டபுள் மடங்கு சம்பாதிச்சு காட்டுறோம். அப்படியா? சரி, கேட்காதவங்க கேக்குறீங்க. நான் எதுக்கும் பாமா கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரேன். பாமா உங்க சீட்டில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் கற்றுக்கணும்னு சீராம ஆசைப்படுறான். நீ என்ன அபிப்பிராயப்படுற? ஐயோ, இது உங்க கம்பெனி, இதுக்கு போய் என்ன கேட்கலாமா? என்ன பாமா இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்குல்ல, உனக்கு சம்மதம் தானே? டேய் சீராம் ஒத்துக்கிட்டாடா. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட சொன்ன மாதிரி பிசினஸ்ல டபுள் மடங்கு லாபத்தை காமிக்கணும், அப்பதான் எனக்கு பெருமை. நீங்க கவலையே படாதீங்கப்பா. சரி 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 பாமா, இங்க என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் என் மகனுக்கு சொல்லிக் கொடு. ஆனா சொல்லிக் கொடுக்கும்போது ஒன்னு ரெண்டு வாட்டி சொல்லிக் கொடு, அப்பதான் உன் மண்டையில ஏறும். கத்துக்கடா. வாங்க சார் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சார் இந்த கம்ப்யூட்டரில் நம்ம கால் டாக்ஸி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அப்படி அட்வான்ஸ் புக்கிங் ஏதாவது வந்ததுன்னா இந்த சார்ட்டில் என்ட்ரு பண்ணி எந்த வண்டி ஃப்ரீயாக இருக்கோ அந்த டிரைவரை கூப்பிட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்புங்க. பணம் ஏதாவது வந்ததுன்னா அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன். எனிமோ டவுட்ஸ்? ஒரே ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமா? கேட்கலாம் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த சேர்ல உட்கார்ந்தா மத்தியானம் நல்லா தூக்கம் வருமா? ஐயோ